ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது கற்பூர வெள்ளி பிளான். இது இது வந்து நிறைய வீட்டில் இருக்காது, சில பேர் வைப்பாங்க இது செடி அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த பிளான்ட்லேருந்து தான் நான் பிடிச்சிருக்கேன். ஒரு காம்பு பறிச்சிருக்கேன், இந்த காம்பு எடுத்து உங்கள் தொட்டியில் நட்டி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி செடியாக வளர்ந்துடும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது எங்கேயோ வாங்கணும், தொட்டி ஒரு பிளான்ட்டு இது எப்படி வைக்கணும் தெரியாமல் சில பேர் இருக்காங்க. நிறைய பேர் எங்கள் வீட்லேயே இந்த இலையை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. நான் அதனால் நான் அந்த காம்பை பறித்து கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு தொட்டிலே வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செடியாக பிளான்ட்டாக வளர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு நான் சொல்லிடுறேன். இந்த கருப்பு நெல்லை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கல் உப்பு வச்சு இந்த இலையை வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கோல்டு காஃப் சரியாயிடும். இன்கேஸ் குழந்தைங்களுக்கு கோல்டு காஃபாக இருக்குன்னா இந்த இலையை பிழிஞ்சா ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஒரு சார் வரும், அந்த இதோட நீங்கள் பால் ஒரு மஞ்சள் போட்டு குடித்துட்டு வந்தீங்கன்னா கோல்டு காஃபும் சரியாயிடும். இது மோஸ்ட்டாக ட்ரை காஃப்க்கு ரொம்ப நல்லது. இந்த இலையை அப்படியே கூட சாப்பிட்லாம், இதை நீங்கள் குழந்தைங்க கொடுக்கலாம். இது இன்மேஸ் இந்த புளிப்புத்தன்மை பிடிக்காத ஸ்மெல் பிடிக்கலன்னா இதை நீங்கள் அரைச்சிட்டு தோசை மாவு இட்டு கூட சாப்பிட்லாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலோவேரா. இங்கே பாருங்க அலோவேரா, இது எல்லா வீட்லேயும் இருக்கும் மேக்ஸிமம், அது இல்லைன்னா நீங்கள் இப்பயும் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. இதில் என்னென்ன பெனிஃபிட் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இது அலோவேராலாம் ட்ரீட் பண்ணிட்டு உள்ளுக்கு ஜெல்லை எடுத்து நீங்கள் வயிறு வலி மாதத்தில் ஒரு வட்டி மென்சஸ் வரமோ இது வயிறு வலிக்கும் சில பேருக்கு, அப்போது வந்து அந்த ஜெல்லும் கொஞ்சம் தயிரும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு வலி சரியாயிடும். அதே மாதிரி ஹீட் பாடி அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஹீட்டும் கம்மியாயிடும். அதே ஜெல்லை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஜெல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூஞ்ச சுருக்கம் டார்க் பேச்சஸ் அதெல்லாம் சரியாயிடும். சாரி, இது எப்படி வைக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த காம்பை பறிச்சிருக்கேன். இதுவும் வந்து ரூட்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இது எனக்கு கொஞ்சம் சின்ன பார்டரில் இருக்கிறங்க இது தான் கிடச்சிது. இது எடுத்து வச்சுட்டா தான் இவ்வளோ பெரிய செடியாக வந்துருச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இப்போ எடுத்தாலும் நான் திரும்பி தொட்டில் வச்சா எனக்கு வளர்ந்துடும். ஸோ இதனால் எந்தவுமே என்ன சொல்கிறது வேஸ்ட்டு தூக்கி போடுறது வரவே வராது. நீங்கள் வச்சுருங்க வீட்டில், இனிமேல் எங்கே கிடச்சாலும் உங்களுக்கு இந்த மொனையில் பார்ட் கிடச்சாலும் சரி, இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சாலும் உங்கள் தொட்டியில் வச்சுட்டு வந்துருங்கன்னா உங்களுக்கு செடி வளர்ந்துடும். அதனால் வீட்டில் இது கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கணும், ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காட்டப்போகிறது பெரண்டை. பெரண்டை இலை பாருங்க, நானும் எங்கள் தொட்டியிலேருந்து செடியெல்லாம் வாங்கி வைக்கல, இந்த மாதிரி கடிச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த பெரண்டைக்கு கட்டுறேன். இது வந்து நிறைய கீரை விற்கிறவங்ககிட்ட கேட்டாலே இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ கீரை விற்கிற மாதிரி பெரண்டை இலையும் பெரண்டை காமலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டால் வாங்கி தரலாம், இல்லாட்டி எங்கேயே கிடச்சிச்சின்னா இதுவும் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இதை பறிச்சுட்டு இந்த மாதிரி காம்பு எதை கிடச்சின்னா இது இருக்கலாம், இதை பறிச்சுட்டு உங்கள் திட்டில் வச்சிங்கன்னா உங்கள் பெரண்டை இலை செடி வளர்ந்துடும். இது மூட்டு வலிக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த காம்பைய நீங்கள் பிரித்து உள்ளே இருக்கிற சாதை தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் வீட்டில் துவையல் ஏதாவது சாம்பார் எந்த டிஷ்னாலும் ஜஸ்ட் நாங்கள் கருவேப்பில் எப்படி போடுறோமோ அதேமாதிரி இதை எடுத்து சின்ன சின்ன துண்டை எடுத்து போட்டு எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுலேயே நீங்கள் மெயில் சாப்பிட்ருங்க. அதனால் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டும் மாறாது, ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. வீட்லேயே இந்த மூணு செடியும் நம்ம வீட்டில் இருந்தோன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செடிங்களை வீட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா எங்கேயும் மெடிசன்ஸ் கொடுக்க தேவையில்ல, இந்த பிளான்ட் எடுத்து சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ திங்க் யூ லைக் இட், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.